சூர்யா சூயிங் ஸ்டோரிஸ். எனக்கு ஒரு விஜய் டிவியில் குக் வித் கோமாளின்ற ஷோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு குக்குக்கு வந்து நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நைட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நீங்கள் கம்மிங் அதாவது நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வேணும். எனக்கு நேற்று நைட்டு வந்து எனக்கு சொன்னாங்க ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாரீ அண்ட் பிளவுஸ் தான் கேட்டாங்க. பட் நம்ம ஒரு டிசைனராக இருக்கோன்றப்ப வந்து அதில் அவங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம யோசிக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் நம்ம சூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கணும். ஸோ நிறைய டைம் தேவைப்படும். நைட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னன்னா என்கிட்ட என்ன ஃபேப்ரிக்ஸ் இருக்குது அது பெட்டராக இருக்கான்றது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. அண்ட் ரூமில் போய் என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலில் ஒரு 7 meters கிட்டே என்கிட்ட இருந்தது. ஸோ அதை ஒரு சாரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம், வித் பிளவுஸ் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் இதுதான், இது வந்து ஆலிவ் க்ரீன் ஓகே. ஸோ இது ஒரு நல்ல ஆலிவ் க்ரீன். நான் எப்பயுமே வந்து எங்கேயாவது ஃபேப்ரிக் சோர்ஸிங் போகிறப்போ மெட்டீரியல் கலர்ஸோ இல்லை ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல்லாம் ஒன்று தான் வந்து இது ஓகே. ஸோ இது அவங்க கேட்ட அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஷோவில் வந்து இந்த ஃபேப்ரிக் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னோட ஒரு ஐடியாவாக இருந்தது ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் நேற்று நைட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணன்றது சொல்கிறேன். ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபேப்ரிக் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கில் ஒரு சாரீ மாதிரி கொஞ்சம் கிராண்ட் லுக் பண்ணணுன்றதுனால இதுக்கேற்ற பார்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன். அண்ட் பிளவுஸோட டிசைன், நெக் டிசைன் என்ன அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிசைன் எது பெட்டராக இருக்குன்றது எல்லாமே நைட் யோசிச்சு முடிச்சாச்சு. அண்ட் காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டார்ட் பண்ணல. வை? பிகாஸ் எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருந்தது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. அது அந்த கிளாஸை வந்து முடிக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் தேவையான சில ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ டைம் கரெக்டாக 5:10 தெரியுதா? எஸ் 5:09 ஓகே. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது, நம்ம எப்படி இதை வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம், அண்ட் யாருக்கு நான் டிசைன் பண்ணுறேன்றது இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ என்னோடய ஒர்க் ப்ரைஸ்க்கு இப்போ நான் போகிறேன். இதுதான் என்னோட ஒர்க் பிளேஸ். இதில் தான் வந்து சூயிங் ஒர்க் இருக்கும், கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் எல்லாமே நான் இந்த வீடியோலாம் பண்ணுறேன். கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் பிகாஸ் காலையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதோட அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. ரூம் கொஞ்சம் எதுவும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல, அதுக்கு டைமும் இல்லை. தென் இன்னொரு நாள் வந்து என்னோட சூயிங் ரூமில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்றத இன்னொரு ஒரு பிளாக்ல நான் கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டிசைன் பிளான் எல்லாமே பண்ணிட்டு பேட்டர்ன் மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேட்டர்ன் மேக்கிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு
பார்ட்டுன்னு சொல்லலாம் காஸ்ட்யூம் கன்ஸ்ட்ரக்ஷனில். எனக்கு பூஜாவோட பாடி மெஷர்மெண்ட்டை டேரெக்டாக போய் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல, பிகாஸ் லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால. ஸோ வீடியோ கால்லையுமே கனெக்ட் பண்ண முடியல, அவங்க பிஸியாக இருந்ததுனால. ஸோ அவங்க ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் அவங்க பாடியை அனலைஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து நான் போட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட மெஷர்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா ரிமைனிங் மெஷர்மெண்ட் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு, அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஒரு சிலதை கால்குலேட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நான் இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எப்பயுமே டேரெக்டாக ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக்கில் போடுறதை விட ஒரு பேட்டர்ன் ஷீட் ஆர் லைனிங் வாட் எவர் நீங்கள் போட்டு அதை செக் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். பிகாஸ் நம்ம பேட்டர்ன் போடுறப்பே அவங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்றது முதற்கொண்டு நம்மளால் செக் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ நான் ஒரு பிஃபோர் நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை அதை செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். மேக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கட்டிங். நினச்சதை விடையே டைம் கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்பட்டது. நடுவில் கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணுற ஒர்க்கு, வீட்டில் ஒரு சில வேலை இருந்தது, அண்ட் தென் ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒர்க்குக்கு வர்றதுக்கே ஒரு டைம் எடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வால்யூம் ஆட் பண்ண போகிறேன். இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம டேரெக்டாக ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ ரிக்வைஸ் பெட்டராக இருக்காது. அதே மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுறதுக்குமே கஷ்டம். சப்போஸ் வால்யூம் ஆட் பண்ணல அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்பயுமே வந்து கொஞ்சம் வந்து அந்த பயாஸ் லைன் வரப்போ ஒரு ஸ்ட்ரெச் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து பெட்டராக வேணும்னா வால்யூம் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வால்யூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபியூசிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வால்யூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அயன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அயனிங்கிறது வந்து ஒரு காஸ்ட்யூம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து வரணும், ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அயனிங் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அயனிங்கே அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து எப்பயுமே ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணுவேன். நார்மல் அயனும் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணுறப்ப அதோட ரிசல்ட் ரொம்ப நார்மல் அயனிங் விட பெஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபியூசிங் அயன் பண்ணுறப்ப டக்கு டக்குன்னு நம்ம இப்படி மூவ் பண்ணக்கூடாது, இப்படி வச்சு வச்சு பொறுமையாக தான் இந்த அயன் பாக்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபியூசிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டிக் ஆகும். இது இப்போது ஒரு சைடு மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பேக்குக்கு முடிக்கணும், அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பேட்டர்ன் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட்டை வந்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். வால்யூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பெல் பின் பண்ணி ட்ரேஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா கூட மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஈஸியாக எல்லாருக்குமே பண்ண முடிகிற ஒரு விஷயம், அந்த கல் இருக்கு இல்லையா, பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வெயிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக நம்ம ஒர்க்கு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தேவையில்லை, ஓரளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இப்போ ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் பேக் பார்ட்டையும் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட நெக்லைனில் மட்டும் ஒரு டிசைன் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டிசைன் டெவலப்மெண்ட்லாம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், பட் அது போக போக அந்த ஸ்டிச்சிங் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண பண்ண நம்ம நிறைய ஐடியாஸ் தோணும். இது எல்லா டிசைனர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இப்போ டக்குன்னு வந்து ஒரு பிளான், இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு. ஜர்தோசி கொடுக்கறதுக்கு ஆரி வந்து உங்களுக்கு தெரியணும், அது தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. இப்போ நான் ஹேண்ட் நீடில் இந்த ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னன்னா, இது வந்து கரெக்டாக மேட்சாக இருந்தது, இந்த கலருக்கு இது நல்லா சூட்டபுளாக இருந்தது, அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த டப்பா, இந்த டப்பாவில் சில்வர், காப்பர் அண்ட் கோல்டு, டார்க் காப்பர் டோன் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு நியர்லி ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி
நான் வாங்கினது. திருப்பூரில் போய் எல்லாமே அம்மாவும் போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் இந்த மெட்டீரியலை நான் எடுக்கிறேன் வெளியில். ஸோ நான் அப்பப்போ ஏதாவது அழகாக இருந்தால் வாங்கி வச்சுப்பேன், சேர்த்து வச்சுப்பேன், எப்படியாவது ஒரு தடவை யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தேன். ஸோ இப்போ இது ஒரு வழியாக யூஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இதை ஈக்குவலாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா, இப்போ என் ஹஸ்பண்ட். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்டோட நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இது நான் மிஷின்லேயே ஒர்க் கொடுத்துருக்கேன், மிஷின்லேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஸோ டைமும் கம்மியாக இருக்குது, அதனால எல்லாமே ஜர்தூசி கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ஒரு பார்ட் மட்டும் ஹைலைட் பண்ணலாம், எந்த சைடு விசிபிளாக இருக்கோ அங்கே மட்டும் ஹைலைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லைனில் மட்டும் டிஃப் ஜர்தூசி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதை முடிக்கிறதுக்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:34 AM, மிட்நைட்டு. இது டின்னர் சாப்பிட்றது அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்லாம் பண்ணி இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து ஷோல்டர் ஜாயினிங் அண்ட் ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால பயாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் அண்ட் பாட்டம் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு சாரியில் பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணணும் அண்ட் சாரியோட ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு அவங்க கிட்ட போய் ட்ரெஸ்ஸை டெலிவர் பண்ணோம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் வந்து காலையில் 6 மணி. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் கூட தூங்கலை, ஒரு 5 இந்த மாதிரி எல்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு, நிறைய டிசைனர்ஸ்க்குமே இது கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு அப்படியே நம்ம அடுத்தடுத்து யோசிச்சுட்டே இருப்போம் அதை டெலிவர் பண்ற வரைக்குமே. ஸோ லாஸ்டா வச்சு இந்த ஒர்க் வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி கொடுக்குது இந்த பிளவுஸை. ஸோ ஜஸ்ட் டம்மிக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் அண்ட் சாரி பார்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் சாரியோட கலர் வந்ததுக்கு அப்புறமா அந்த லேஸ் ஒர்க் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். அண்ட் பேக் பார்ட்லேயுமே இந்த மிஷினில் வந்துட்டு ஏன்னா டைம் இல்லை அதனால மிஷின்லேயே டக்கு 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 இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே அண்ட் எஸ், ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போது இதை வந்து டெலிவர் பண்ணோம், டெலிவர் பண்ணி அவங்களுக்கு ஃபிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது முடியும். ஸோ எப்பயுமே ஃபிட் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சீம் ரிப்பர், நீடில், த்ரெட், இன்ச் டேப் இது எல்லாமே ஒரு பேக் மாதிரி நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எடுத்துகிட்டு போய் இப்போ அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சூயிங் சேஃப்டி கிட் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துரு, எல்லா திங்ஸையும் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துரு பேக் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லியும் கேட்டு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டேன். அண்ட் யாருக்கு டிசைன் பண்ணியிருக்கோன்றதை இப்போ பாருங்கள்.
எஸ், சூப்பர் சிங்கர் பூஜா இப்போ அவங்க குக் வித் கோமாளியில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்கோம். என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக பூஜாவுக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. தூங்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு தெரியாதுன்னு பார்த்தா ஃபேஸில் நல்லாவே காட்டி கொடுத்துருச்சு. அண்ட் ரொம்ப டயர்டும் ஆகிடுச்சு. தென் பூஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காஸ்ட்யூம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு வா ஃபீல் இருந்தது. அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை விலாக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.